ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பி அகாடமி திண்டுக்கல். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான கவுன்சிலிங், ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் ஃபஸ்ட் பேஸ் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கு. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலுமே ஒரு சின்ன ஆசிலேஷன் நேரம் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனுபவ பிளானில் சொன்ன மாதிரி நவம்பர் டு டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக கால் ஃபார் ஆகிடும். இது ஏன் சொல்கிறோம், இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவோட நோக்கம் பார்த்திங்கன்னா நியூ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸ் ஷெடியூல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாகவே என்னென்னக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க. வீக் ஒன்லேருந்து கம்மிங் செப்டம்பர் 4th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்ரி வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட் PDF மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீட்டெயில்டு PDF உங்களுக்கு கொடுத்துருக்க லிங்கில். இது இல்லாமல் நம்ம சிற்பி அகாடமி திண்டுக்கல்ங்கிற டெலிகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கு. இந்த ஃபஸ்ட் இதை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் இந்த ஷெடியூலே போட்டிருக்கோம். நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா என்ன ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போல்லாம் கிடையாது. ஒரு 3 months பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. 1.5 months மேக்ஸ் முடிச்சிருவீங்க. ஸோ அடுத்து பூராமே கம்ப்ளீட் ரிவிஷன் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஷெடியூலே போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டே 10th தமிழ் இயல் 1, 2, 3. இந்த தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே எடுத்துருவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இலக்கண பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருவாங்க. இது இல்லாமல் இந்த டெஸ்ட் ஷெடியூல் இருக்கு இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து உங்களுக்கு தமிழ் 100 question டெஸ்ட் இருக்குது. இந்த 3 இயலோடு சேர்த்து உங்களுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ் கொஸ்டின் 48 question இருக்குது. அதில் வந்து ஒரு இதுக்கு ஒரு கொஸ்டின், ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருவோம். அதையும் படித்து நீங்கள் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி, நம்ம ஹிஸ்ட்ரி டாப்பிக்கு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து ஒரு GS, இந்த மாதிரி 1 by 1 தான் முடிச்சு போகிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா மேக்ஸையும் நம்ம கொண்டு போகிறோம். இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக எங்கேஜாக தான் இருப்பீங்க. சண்டே 1 தான் உங்களுக்கு லீவ் இருக்கும், மீதி நாள் பூராமே வந்து இது ஃபுல்லாக நம்ம படிச்சுட்ருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு, ஃபுல் டைமாக நான் TNPSC படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த பேட்ஜ் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு week 1, 2 எல்லாமே சேர்த்தே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குது, லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க, எந்தெந்த டெஸ்ட் இருக்கும், இது பூராமே இருக்கும். இது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸு உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். இது இப்போ கிளாஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா OMR சீட்டில் தான் உங்களுக்கு நடத்த போகிறோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவுமே OMR-ல தான் நடத்துவோம். டிஸ்கஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஷனும் முடிச்சிடுவோம். ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கஷன் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணிவிடுவோம். கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னு சொல்லி தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக தான் நடத்தணும். இப்போ ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம நடத்திட்டு இருந்த டெஸ்ட் ஷெடியூல் இப்போ முடிஞ்சதுனால இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டோட டார்கெட்டு 180+. நான் இப்போ நடந்து முடிஞ்ச இப்போ குரூப் 4 பார்த்திங்கன்னா நார்மலாக BC கேண்டிடேட்டுக்கு 167 ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இருந்தது. ஸோ இந்த இதில் வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா 180+. புக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஸ்கூல் புக்கு தான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் நாங்கள் நோட்ஸ் கொடுப்போம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டியதில், அதுக்குமே வந்து செப்பரேட்டாக நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10 to 12 questions வரைக்கும் ஓல்டு புக்கில் இருந்தால் கேட்குறாங்க. தமிழில் 100 to 97 questions தாராளமாக போடுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷெடியூலே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அல்லது இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸும் உங்களுக்கு அப்படியே போயிட்டு தான் இருக்கும். இப்போ கிளாஸ் வர ஸ்டூடெண்ட் அப்படியே கிளாஸு, திங்கள் செவ்வாய் கிளாஸ், புதன்கிழமை டெஸ்ட்டு, வியாழன் வழி கிளாஸு, சனிக்கிழமை டெஸ்ட்டு, இதே மாதிரியே போயிட்டுருப்பாங்க. டெஸ்ட்டுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட். தேங்க்யூ.